டான்சிங், இதன் அமெரிக்க உச்சரிப்பு டான்சிங், பிரிட்டிஷ் உச்சரிப்பு டான்சிங், இதன் பொருள் நடனமாடிக்கொண்டு என்பதாகும். அடுத்த வார்த்தை பிளான்டு. பிளான்ட் என்றால் திட்டமிடப்பட்ட என்பது பொருள். திட்டமிட்டான், திட்டமிட்டேன், திட்டமிட்டாள், திட்டமிட்டது என்றும் அதற்கு பொருள் சொல்லலாம். அடுத்த வார்த்தை இங்கிலீஷ், இது உங்களுக்கு தெரியும், ஆங்கில மொழி. இதை உச்சரிக்கும் போது இங்கிலீஷ் அப்படின்னு தான் உச்சரிக்கணும், இங்கிலீஷ்னு சொல்லக்கூடாது. இங்கிலீஷ், இங்கிலீஷ் என்றால் இங்கிலாந்து நாட்டவர் அல்லது இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த என்ற அர்த்தங்களும் உண்டு. அடுத்த வார்த்தை ரிசல்ட்ஸ். ரிசல்ட்ஸ் என்றால் விளைவுகள் என்பது பொருள். அடுத்த வார்த்தை இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் என்றால் ஆர்வம் என்பதை குறிக்கும், வட்டி என்பதையும் குறிக்கும். அடுத்த வார்த்தை பிரின்சஸ். பிரின்சஸ் என்றால் இளவரசி என்பது பொருள். அடுத்த வார்த்தை பாசிட்டிவ். பாசிட்டிவ் என்றால் அறிவியல் படி நேர்மின்னூட்டம் கொண்ட என்பது பொருள். இன்னொன்று நேரிடையான என்பதும் பொருள். அடுத்த வார்த்தை ப்ரெஷர். ப்ரெஷர் என்றால் அழுத்தம் என்பது பொருள். அடுத்த வார்த்தை ட்ரிங்கிங். ட்ரிங்கிங் என்பது குடித்தல் என்பது பொருள். அடுத்த வார்த்தை பிரேக்கிங். பிரேக்கிங் என்றால் உடைத்தல். அடுத்த வார்த்தை கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் என்றால் கணினி. அடுத்த வார்த்தை கண்டினியூ. கண்டினியூ என்றால் தொடர்ந்து செய் என்பது பொருள். அடுத்த வார்த்தை கன்வின்ஸ். கன்வின்ஸ் என்றால் ஏற்றுக்கொள்ள வைத்தல், நாம் பேசி ஒருவரை ஒரு காரியத்துக்கு சம்மதிக்க வைத்தல், கன்வின்ஸ் என்று சொல்லி அவரை நம் பேச்சின் மூலமாக திருப்திப்படுத்துதல். அடுத்த வார்த்தை ஸ்பெண்டிங். ஸ்பெண்டிங் என்றால் செலவு செய்தல் என்பது பொருள். அடுத்த வார்த்தை அரெஸ்டட். அரெஸ்டட் என்றால் அரெஸ்ட் செய்தான், அரெஸ்ட் செய்தாள், அதாவது கைது செய்தான், கைது செய்தாள், கைது செய்தேன், கைது செய்தது போன்ற அர்த்தங்களை தருகிறது. கைது செய்யப்பட்ட என்ற அர்த்தத்தையும் தரும். அது மாத்திரமல்ல தடுத்து நிறுத்துவதையும் அது குறிக்கிறது. தடுத்து நிறுத்தினேன், தடுத்து நிறுத்தினாள், தடுத்து நிறுத்தியது, தடுத்து நிறுத்தினார்கள் போன்ற அர்த்தங்களை அது தருகிறது. அடுத்த வார்த்தை கன்ஃபியூஸ்டு. கன்ஃபியூஸ்டு என்றால் குழப்பமடைந்த என்பது பொருள். குழப்பமடைந்தான், குழப்பமடைந்தாள், குழப்பமடைந்தது, குழப்பமடைந்தேன், குழப்பமடைந்தார்கள் அந்த அர்த்தங்களை தரும். அடுத்த வார்த்தை வெனவர். வெனவர் என்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் என்பது பொருள், அல்லது எப்பொழுதாவது என்ற அர்த்தத்தையும் அது தரும். அடுத்த வார்த்தை பிலீவ்டு. பிலீவ்டு என்றால் நம்பினான், நம்பினாள், நம்பினேன் போன்ற அர்த்தங்களை தருகிறது. எமர்ஜென்சி. அடுத்த வார்த்தை எமர்ஜென்சி. எமர்ஜென்சி என்றால் ஒரு அவசர நிலையை குறிக்கும். அடுத்த வார்த்தை கண்டிஷன். கண்டிஷன் என்றால் ஒரு குறிப்பிட்ட நிலைமையை குறிக்கும். அது மாத்திரமல்ல இந்த வார்த்தை நிபந்தனையையும் குறிக்கும். அடுத்த வார்த்தை எக்ஸ்பெக்டிங். எக்ஸ்பெக்டிங் என்றால் எதிர்பார்த்து கொண்டு என்பது பொருள். அடுத்த வார்த்தை நெசசரி. நெசசரி என்றால் தேவையான என்பது பொருள். அடுத்த வார்த்தை கவர்ன்மெண்ட். கவர்ன்மெண்ட் என்றால் அரசாங்கம் என்பது பொருள். அடுத்த வார்த்தை சம்திங்ஸ். சம்திங்ஸ் என்று சொல்லி அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் கொடுத்துருக்கறனால அது சிலவற்றினுடைய என்ற அர்த்தத்தை தருகிறது. அடுத்த வார்த்தை அன்ஃபார்ச்சுனேட்லி. அன்ஃபார்ச்சுனேட்லி என்றால் துரதிர்ஷ்டவசமான என்பது பொருள். இந்த காணொளியை கண்ட உங்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். இப்படிக்கு எட்வின் ராஜமாணிக்கம்.